கோவிட் சுச்சுவேஷன் வந்து வேர்ஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. டெய்லி நிறைய டெத் நியூஸ் வந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். எஸ்பெஷலி விசிபிளா பார்க்க போகும்போது சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை வந்து வி லாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதுல இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே பாப்புலர் ஆக்டரான குட்டி ரமேஷ் அவர்கள் இறந்துட்டாங்க. அண்ட் இவங்க இறந்தது கோவிட்னாலயா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றது இன்னும் தெரிய வரல. வெள்ளித்திரை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன திரையில ரீசெண்டா கால் பதிச்சு அதுலயும் சக்சஸ்ஃபுல்லான ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பாசிட்டிவான ரோல்ஸ், சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லணும். இப்ப ரீசெண்டா விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் தேன்மொழி பிஏ அப்படிங்கற ஒரு சீரியல்ல ரொம்ப பாப்புலரான சப்போர்ட்டிங் ரோல்ல வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. சோ ரொம்பவே ஷாக்கிங்கான இந்த நியூஸ் கேட்டு அந்த சீரியல் ஆர்டிஸ்டும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வரைக்கும். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, நம்பவே முடியல, இது நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவி அபிஷியல்ல இருந்து ரிப் குட்டி அரவிந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த சீரியல்ல அவங்க கூட நடிக்கிற எலிசபெத் சூரஜ் அவங்க ரெஸ்ட் இன் பீஸ் சார், ஹார்ட்ஃபெல்ட் கண்டலன்சஸ், prayers to the family members அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீரியலே நடிக்கிற வருண் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாக்கிங் நியூஸ், ரொம்ப பெரிய ஒரு இழப்பு தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். விடிய காலையில 2:30 இறந்திருக்காங்க. வண்டர்ஃபுல் கோ ஆக்டர், ஒரு கிரேட் ஹியூமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ரீசன் வந்து கோவிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. என்டையர் தேன்மொழி பிஏ ஓட டீம் வந்து உங்களை மிஸ் பண்ணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.